பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்ப சரி, நான் உங்க பேச்ச கேக்குறேன். சூப்பர், இனி வெற்றி உங்க பக்கம்தான். கவலையே படாதீங்க. மீன அவ கொண்ணு அவ சொத்து உங்க கிட்ட வந்து சேர நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். நீங்க அந்த அஞ்சலிய பாத்துக்கோங்க, நான் அந்த மீனாவ பாத்துக்கிறேன். நான் அஞ்சலிய முடிச்சிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். இந்த ஆள் கூட சேர்றது நமக்கு நல்லதா? நமக்கு நல்லது கெட்டதுன்னு என்னென்ன இருக்கு? நம்ம தேவைக்கு கடவுளா பார்த்து ஒருத்தனை அமுச்சு வச்சிருக்காரு. இவன் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம தேவைய இவனை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். போலீஸ் கேஸ்னு வந்தா அவ மாட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லாம மீனாவ அழிக்க இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா கண்மூடி உட்காந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சார். இன்னும் கண்ணை திறக்கவே இல்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார். அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. மீனா, எனக்கும் அதே பயம் தான்மா. என்ன சொன்னாலும் சுகன்யா கேட்க மாட்டேன்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப என்னாச்சுன்னே தெரியல. தாம் பொண்ண பார்த்தே தீர்வன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா சார். பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு இப்ப எப்படி சார் கிடைப்பா? நம்ம கிட்ட போட்டோ கூட இல்லையே சார். எப்படியாவது அம்மாவை கண்ணை திறக்க வைங்க சார். அம்மா கண்ணை திறந்துட்டாங்கன்னா நம்ம ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி இங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். என்னம்மா பண்றது? என்ன சொன்னாலும் சுகனே கேட்க மாட்டேன்றான். திவ்யாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூத்த பொண்ணை கண்டுபிடிச்சே அவனும் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பன்னு எனக்கே தெரியல. அம்மா அக்கா மேல இவ்ளோ பாசம் வச்சிருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. அக்கா மேல மட்டும் அன்பா இருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இப்ப என்ன பண்றது? அம்மாவுக்கு எதுவும் ஆக கூடாது. இவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனும். நான் தான் அம்மா கிட்ட பேசணும். பா, பா, என்னப்பா அம்மா இப்படி உட்கார்ந்துருக்காங்க? இங்க பாரு சுகன்யா, இப்படிதான். நான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ எதுக்கும் ஆசைப்பட்டு நான் பார்த்தது இல்ல. அவளுக்கு என்ன வேணுமோ அதை குறையில்லாம செஞ்சு வைக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. ஆனா இப்போ அவ பெரிய பொண்ண காணும்னு பாக்கணும்னு அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். உனக்கு டைம் அடிச்சு வேலை இருக்குன்னா நீ தயவு செஞ்சு கிளம்பு. நாங்க எப்படியாவது உன் அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துடும். அது இல்லப்பா, நான் வேணா அம்மா கிட்ட பேசட்டுமா? ஏன், உன் அம்மா உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சார், பா, ப்ளீஸ் பா, என் மேல கோவப்படாதீங்கப்பா. என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அம்மா அக்கா மேல இவ்ளோ பாசமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அம்மா எப்போ அக்காவை பத்தியே பேசுறாங்களேன்னு கோவப்பட்டிருக்கனே தவிர அம்மாவோட பாசம் என்னன்னு புரிஞ்சுக்காமலே நடந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா. நான் அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன்ப்பா. எப்படியாவது அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. இவ்வளவு நாளா உன் அம்மா உன் அக்கா மேல இருந்த பாசத்துல ஒரு மாதிரிய புலம்பிக்கிட்டு வருத்தப்பட்டு நானும் உன் அக்கா கிடைச்சிடுவான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா நீ போட்டோவை கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் உன் அம்மா இந்த அளவுக்கு மாறி இருக்கா. இப்போ நீ உன் அம்மாட்ட எதையாவது பேசி
தேவையில்லாம உன் அம்மாவை இன்னும் கோவப்படுத்தி வேற எதையாவது முடிவெடுக்க வச்சிடாத. தயவு செஞ்சு சுகன்யாவது என் கூட இருக்க விட்டுருமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். இந்த அம்மா அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எல்லாரும் அமைதியா சோகமா ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. என்னாச்சு? அது வந்துங்க ஐயா, இவங்களோட பெரிய பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாங்க. அது எனக்கு தெரியுமா. இவங்கள ரொம்ப வருஷமா நான் பாத்துட்டு இருக்கனே. வருஷா வருஷம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க பொண்ணு பேர்ல கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. எப்பவும் பொண்ண தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் அவங்களோட பொண்ணு கிடைக்கலையா? இன்னும் கிடைக்கலங்க ஐயா. சரி, இங்க ஏன் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்காங்க? அவங்க பொண்ணு கிடைக்கணும்னு இந்த அம்மன் கிட்ட வேண்டி இருக்காங்க. பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டேன்னு, இந்த கோயிலை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. இவங்க கண்ண மூடி வேண்டிக்கிறதுனால அவங்க பொண்ணு கிடைச்சிருமா? வெளியில போய் எங்கயாவது தேடி பார்க்க சொல்லுங்க. நிறைய இடத்துல தேடி பாத்துட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம பல வருஷமா தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னும் அவங்க பொண்ணு கிடைக்கலங்கிற வேதனையிலயும், அம்மன் இவங்க பொண்ணு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற வேண்டுதல்லையும் இப்படி உட்கார்ந்துருக்காங்க ஐயா. இவங்க பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. என்னமா சொல்றீங்க? கோயில் எப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு காணாம போன பொண்ணு கிடைச்சாதான் வருவேன்னா எப்படிமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் நட சாத்திருவாங்க. எல்லாரும் வெளியில போய் தானமா ஆகணும். ஐயா, இங்க சித்தர் ஒருத்தர் வருவாரல்ல, அவர்தான் இவங்க கிட்ட உங்க பொண்ணு பக்கத்திலேயே தான் இருக்கு, தேடி பாருங்கன்னு சொன்னாரு.